இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனு ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நிறையவே சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கோழிக்கறி மீன் ரெண்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு தான் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் லஞ்சு. ரொம்பவே யம்மியான மெனு. கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட இல்லை, எல்லாம் காலியாயிருச்சு. ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வைக்க போகிறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு மணக்க மணக்க ரெடி ஆயிருச்சு. இப்போ சிக்கன் கழுவி எடுத்தாச்சு, அதை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ரொம்பவே சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதே டைமில் அது சாப்பிட்றதுக்கு அம்பு ருசியாக இருக்கும். சாப்பாட்டுக்குன்னு கிடையாது, ரோட்டி சப்பாத்தி பரோட்டான்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சிக்கனை ஊற வச்சிடலாம். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குறைஞ்சது 15-20 நிமிஷம் ஊறினாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவியில் போட்டு தான் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் நேரம் ஊறுனா போதும். இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள்லாம் போட்டிருந்தோம்ல, அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். தயிர் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மீட்டு, அதுக்காக தான். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சைடில் வச்சுருவோம். அடுத்து தான் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை ஒன்றும் க்ளீன் பண்ணலை. ஆல்ரெடி அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ லைட்டாக அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான மாதிரி ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு, அந்த வேலையை முடிச்சிருவோம். ஏன்னா சிக்கன் கிரேவி மீன் குழம்பு இது ரெண்டையும் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஊறும் மசாலாவில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்ற டைமுக்கு பயங்கர டேஸ்ட்டாக அம்பு ருசியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரேவி ஐட்டங்களை முடிச்சிடும். அதிகமான பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அது ஊற்றினாலே போதும். டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊற வச்சிருந்தோம்ல சிக்கன் பீசஸ், அது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மேலே அந்த கோட்டிங் வந்தாலே போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 75% குக் ஆனால் போதும். இப்போ ஸ்டவ் மாத்திட்டேன், ஏன்னா அது சின்ன அடுப்பு, சின்ன அடுப்பில் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இந்த சைடில் பெரிய அடுப்பில் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பயங்கர வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் போட்டு உடனே வறுத்து அரைச்சி செய்யும்போது குழம்பு அம்புட்டு மனமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 4-5 காஷ்மீரி மிளகாய், அது கூடவே காரம் இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நார்மல் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு 3-4 காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும்போது கலர் சூப்பராக கொடுக்கும். அது இல்லாட்டி பரவாயில்ல, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது ரெண்டையும் சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்த்துருக்க எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அதே டைமில் கருகிடக்கூடாது, பக்கத்துலேயே நின்று வறுத்தெடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிற போகிறேன். மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ஓரளவுக்கு செட்டிநாடு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் செட்டிநாடு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இருக்கும், அதனால நம்மளும் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். 25-30 சின்ன வெங்காயமும் சேர்த்துடலாம். கட்டாயம் சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் நான் சொல்கிற அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை கிடைக்காட்டி நீங்கள் அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஒரு 1.5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 25-30 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 10 இலை போல் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா பழமான தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் எடுத்து அதை சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கி வரட்டும் எல்லாம் சேர்ந்து. சிக்கனை எண்ணெயில் பொரிய விட்டுருந்தோம்ல, பாருங்கள் மேலே ஒரு லேயர் வந்திருக்கு. இவ்வளோ வந்தாலே போதும், நம்ம சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் ரொம்ப பொடி சைஸாகவும் வெட்டி வாங்கலை சிக்கனை, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் வெட்டி வாங்கியிருக்கேன். அப்போ தான் நல்லா இருக்கும் கிரேவியில் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போது சிக்கன் வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க 3 நிமிஷத்தை கிரேவியில் வேக வச்சுருவோம். இங்கிட்ட வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். அடுப்பு அமர்த்தினதுக்கு பின்னாடி போடுங்க. அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து மை போல் அரைச்சி வச்சுக்கிடுவோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வணக்க வணக்க மீன் குழம்புக்கு இதுதான் மசாலா. இந்த மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிட்டாலே மீன் குழம்பு ரெடி அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. அதே என்ன மசாலாலாம் இருக்குல்ல அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அந்த எண்ணெய் மசாலா கூடவே போட்டு அடியிலலாம் மசாலா ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நல்லா சுரண்டி விட்டுறணும். அதுதான் பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி. இவ்வளோ மசாலா சேர்த்தா போதும். இந்த மசாலா எல்லாமே நம்மளோட ஹோம்மேட் மசாலாஸ். உங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஓடுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 மசாலா சேர்த்து அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டதுக்கு பின்னாடி தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா மை போல் அரைச்சி வச்சுருந்தேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு பதம் கொடுக்கும், பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அரைச்ச தக்காளியை அப்படியே சேர்த்துட்டு அந்த மசாலா அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமாவே சீக்கிரமாக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். இப்போ இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்கிடலாம். ஆல்ரெடி சிக்கனுக்கு நம்ம உப்பு சேர்த்தாச்சு, அதனால அளவு பார்த்துட்டே இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கிரேவி பதம் கன்சிஸ்டன்சி எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி தயிர் நம்ம சிக்கன்லேயும் சேர்த்துருக்கோம், அதனால் இங்கே கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் திரும்ப பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உள்ள சிக்கன் பீசஸ் அந்த மசாலா எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கிரேவிக்குள்ளே போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பீசஸ் எல்லாம் போட்டாச்சு. சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம இந்த மாதிரி கிரேவியில் போட்டு வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக பண்ணுற கிரேவியை விட. ஸோ ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே கம்மியாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுற மாதிரியான ரெசிபி தான். சிக்கன் கிரேவி அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு சிம்மில் வைங்க, அந்த கிரேவி நல்லா கறிக்குள்ளே இறங்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி மசாலா வறுத்து அரைச்சோம்ல அதே மண் பாத்திரத்தில் 1/2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆல்ரெடி அரைக்க சேர்த்துருக்கோம், அதனால இந்த டைமில் பெரிய வெங்காயம் சேர்த்து. பச்சை மிளகா 2-3 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 10 இலை போல் கருவேப்பிலை, இதை 3 போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். இப்போது சிக்கன் கிரேவியை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பயங்கர டெம்ட்டிங்காக இருக்குது. கட்டாயமாக இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுட்டு, இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நம்ம சுக்கா மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு தூவிக்கிறேன். உங்களுக்கு மிளகு ஜீரக பொடி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்பவே யம்மியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. ரொட்டி சப்பாத்திலேருந்து இட்லி தோசை சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக போகும். கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டுடலாம். எண்ணெயில் டைரெக்டாக மிளகாய் பொடி போட்டோன்னா மீன் குழம்போ கறி குழம்போ நல்ல கலர் கொடுத்துரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த ரெட் கலரில் வரும். அதுக்காக தான் அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ இது எண்ணெயெல்லாம் திரும்ப பிரிஞ்சு வரட்டும். நம்ம இந்த டைமில் உங்களுக்கு என்ன காய் சேர்க்கணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்துக்கிற போகிறேன். ஏன்னா மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நெய் சோறு தேங்காய் சோறு கூடலாம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது முருங்கைக்காய் இருந்தால் அதையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே அம்பட்டு ருசியாக இருக்கும். முருங்கைக்காவை அந்த மசாலா கூட நல்லா பிரட்டினதுக்கு அப்புறமா இன்னுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளித்தண்ணி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். புளித்தண்ணி காய் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சு பச்சை வாடை போனதுக்கு பின்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம்ல மீன் குழம்பு மசாலா அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமாவே நல்ல குழம்பு திக்காகி வரும். அதனால உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கறனால நல்லா திக்காக சூப்பராக வரும் குழம்பு. நான் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இன்னுமே அதிகமாக வச்சுருக்கேன். ஏன்னா மறுநாள் மீன் குழம்பு சொல்லவே வேணாம், அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா தான் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் வைப்பேன் மறுநாள் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு சேர்த்தாச்சு. மீன் குழம்புல மாங்காய் துண்டு இல்லாமல் வைக்கிறது இல்லை. ஸோ ஒரே ஒரு மாங்காய் குட்டியாக இருந்துச்சு, அதை மட்டும் நறுக்கி சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாங்காய் வேகட்டும், அதுக்கப்புறம் மீன் போடலாம். இங்கிட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான துண்டு எல்லாத்தையும் எடுத்து அதில் மசாலா பரட்டி வச்சுருக்கேன். இதுவுமே ஹோம்மேட் மசாலா தான். நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலே போதும். இதிலேயே நான் பூண்டு கருவேப்பிலெல்லாம் கூட நல்லா காய வச்சு பொடி பண்ணியிருக்கேன், அதனால் நல்லா வாசமாகவே இருக்கும். இப்போ இது ஒரு சைடில் ஊறட்டும், இன்னொரு சைடில் மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அதில் மீன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி வரவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது மண் பாத்திரம் அப்படின்றனால அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். கடைசியாக மேலே கொத்தமல்லியே தூவியாச்சு.
ஆயிடுச்சு. ரெண்டு கிரேவியுமே ரெடி ஆச்சு, ஃபிஷ் கிரேவி அங்கிட்டு சிக்கன் கிரேவின்னு ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி இருக்கும், நம்ம மற்ற ரெசிபீஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து மதியானம் சாப்பிடும்போது. இதே குக்கரில் சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்ட்டு இதில் ரெடி பண்ண சிக்கன் கிரேவியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்க போகிறேன். பாத்திரம் கழுவுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டிப்ஸு, ஏன்னா நிறைய பாத்திரத்தை எடுத்து புழங்குறதுக்கு பதிலாக ஒரே குக்கரில் எல்லா ரெசிபீஸையும் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ சிக்கன் கிரேவியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. அதே குக்கரை லைட்டாக அலசிட்டு இப்போ அதில் சாப்பாடு தாளிக்க போகிறேன். இன்னைக்கு நெய் சாதம் தான், தேங்காய் சாதம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு, அப்படியே பிளான் மாறி நெய் சாதமாக மாறிடுச்சு. இந்த ரெசிபி நான் உங்களுக்கு கவர் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் இருக்குது. நெய்ச்சோறு சோறு கண்டிடம் சொற்க முன்னாடிங்க வந்துடும் உங்களுக்கு. சாப்பாடு தாளிச்சாச்சு, அரிசி தண்ணி எல்லாம் போட்டு முடிஞ்சிருச்சு. இப்போது விசில் போட்டுடலாம், மிதமான சூட்டில் ஒரு விசில், சிம்மில் வச்சு ஒரு 5 minutes, அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊறி இருக்குது, அதனால் சீக்கிரமாகவே நல்ல பஞ்சு பஞ்சாக வந்துடும் சாப்பாடு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டுருக்கு, அதனால் ஒரு ஸ்வீட்டும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு தக்காளி ஜாம் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காட்டி உங்களுக்காக அந்த வீடியோவை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். தக்காளி ஜாமுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஜாம் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஏதாவது ஒரு ஸ்வீட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த தக்காளி ஜாம் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸும் கூட. தக்காளி விலை ரொம்ப கம்மியாயிருச்சு, நிறைய தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன், அதனால தான் ஜாம் பண்ணிட்டேன் இன்னைக்கு. அப்புறம் ரைத்தா பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ரைத்தா சிக்கன் கூட சாப்பிட்றதுக்காக, ஃபிஷ் கூட தயிர் சேர்க்கக்கூடாது, அதனால் மீன் குழம்புக்கு நினச்சிடாதீங்க. கீ ரைஸு கோழிக்கறி அப்புறம் ரைத்தா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அந்த காம்பினேஷனில் சாப்பிட விரும்புகிறவங்களுக்காக ரைத்தா பண்ணியிருக்கேன். கடைசியாக ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம், ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், நல்லா மனமாக சூப்பராக புரிஞ்சு வரும். இதே மெனுவை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் எடுங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்க. இது வரைக்கும் இன்ஸ்டாவில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய நிறைய அப்டேட்ஸ் அதுலேயும் வந்துட்டே இருக்குது. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிருச்சு, விசில் நல்லா இறங்கிருச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் மெனுக்கு தேவையான எல்லா ரெசிபீஸுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இந்த மெனு பண்ணுறதுக்கு. நீங்களுமே உங்கள் கெஸ்ட் யாராவது வராங்கன்னா கட்டாயமாக இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள், அம்பு ருசியாக இருந்துச்சு ஒரு ஒரு ரெசிபியும் சாப்பிட்றதுக்கு. இங்கிட்டு பாருங்கள் ஜாம் அவ்வளோ சூப்பராக தக தகன்னு ரெடி ஆயிருச்சு. மீன் குழம்பு அதுக்கு மேலே அல்டிமேட். நான் இவ்வளோ குழம்பு வச்சுருக்கிறதுக்கு காரணமே மறுநாள் சமைக்கவே மாட்டேன், வெறும் சூடாக சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு இதை ஊற்றி சாப்பிட்டோன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான இந்த லஞ்ச் மெனு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஒன்னே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாம் வலைக்கும். இந்த கீ ரைஸ் கூட மீன் குழம்பு கொஞ்சம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை அப்புறமா நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்வீட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கிட்டு உண்மையாகவே அம்பு ருசியாக இருந்துச்சு. ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லஞ்ச் மெனு ப்ரிப்பரேஷன் ஒரு ஸ்பெஷல் டேயில் ரெடி பண்ணது, அந்த ஃபுல் டே வ்ளாக் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்காட்டி லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.